வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற டாபிக் வந்து கார்டியாக் சைக்கிள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கார்டியாக் சைக்கிளோட டெஃபினிஷன் பார்ப்போம். கார்டியாக் சைக்கிள்னா என்ன? சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் தட் அக்கர் ஃப்ரம் த பிகினிங் டு தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட். அதாவது ஒரு ஹார்ட் பீட் ஆகும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஹார்ட் பீட் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்கும் என்னெல்லாம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு ஆர்டரில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நடக்குமோ அதுதான் கார்டியாக் சைக்கிள்னு சொல்கிறோம். அண்ட் டியூரிங் கார்டியாக் சைக்கிள் பிளட் ஃப்ளோஸ் த்ரூ சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட். பிளட் வந்து சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட்குள்ளே ஃப்ளோ ஆகும். எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன், ஒரு ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம ரெண்டு வேர்ட்ஸை ரீகால் பண்ணிக்கலாம். சிஸ்டோல், கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் சேம்பர்ஸ். ஹார்ட் சேம்பர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே வந்துடும் இதில், ஏ ஃபார் ஆரிக்கல், வி ஃபார் வென்ட்ரிக்கல். டயாஸ்டோல், ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஹார்ட் சேம்பர்ஸ். அதுலேயும் ரிலாக்ஸேஷன் எந்த சேம்பர்ஸோட ரிலாக்ஸேஷன்? ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல். இப்போ இந்த கார்டியாக் சைக்கிளோட டியூரேஷன் என்னன்னா 0.8 seconds. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஈவெண்ட்ஸை பார்க்கலாம். த ஈவெண்ட்ஸ் டியூரிங் அ சிங்கிள் கார்டியாக் சைக்கிள், ஒரு ஹார்ட் பீட் ஆகும்போது அதில் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்கிறது அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்ரியல் சிஸ்டோல். இப்போ ஆட்ரியல் சிஸ்டோல்னா எது கான்ட்ராக்ட் ஆகுது? ஏட்ரியம் ஆர் ஆரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ எத்தனை செகண்ட்ஸ்க்கு அது கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கல்ஸ்? ஃபார் 0.1 second. அவ்வளோ கம்மியான டைமுக்கு அந்த ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகுது. இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம். என்ன படித்தோம்? எஸ்ஏ நோடு வந்து சிக்னல் அனுப்பும், இங்கே இருக்கும் எஸ்ஏ நோடு, அது சிக்னல் அனுப்பும். அப்போ அந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஃபுல்லாக இந்த எல்லா ஏட்ரியல் சேம்பருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஆரிக்கல்ஸ் வில் கான்ட்ராக்ட். அப்போ இங்கே பாருங்கள், இது கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? இங்கே இருக்கிற பிளட் வந்து இந்த ஏட்ரியோ வென்ட்ரிக்கல் வால், வென்ட்ரிக்குலர் வால்ஸ் ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்கும். அந்த வால்ஸ் மூலமா ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிக்கலுக்கு பிளட் போகும். அதாவது பிளட் மூவ்ஸ் டு வென்ட்ரிக்கல்ஸ் த்ரூ ஏட்ரியோ வென்ட்ரிக்குலர் வால்ஸ். அடுத்ததா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அப்போ இப்போ ஆரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிருது. இப்போ என்னது அடுத்தது கான்ட்ராக்ட் ஆகும்? கீழே இருக்கிற சேம்பர். ஸோ வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும், அதைத்தான் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னு சொல்கிறோம். ஸோ இது எத்தனை செகண்ட்ஸ் இருக்கும்? 0.3 seconds இருக்கும். இது அதே மாதிரி எப்படி படித்தோம் லாஸ்ட் டைம்? நம்ம ஏவி நோடு, இங்கே வந்து ஏவி நோடு இருக்கும், அது வந்து சிக்னல் அனுப்பும், வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஸோ அதனால என்னாகும்? இந்த வென்ட்ரிக்கல் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஏரோ பாருங்கள், இந்த கர்சர், இந்த ஏரோ பாருங்கள், இங்கே வென்ட்ரிகுலர் ப்ரெஷர், வென்ட்ரிகுல் வந்து க்ளோஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ வந்து அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற பிளட் வந்து இந்த வால் ஓப்பனாக இருந்தது இல்லையா? ஸோ என்ன பண்ண ட்ரை பண்ணும்? திருப்பியும் வந்த இடத்துக்கே போக ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இந்த ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு என்ன ஆகும் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா இந்த ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால் வந்து க்ளோஸ் ஆகும். இதையே ரெட்ல காட்டியிருக்கேன்னா இந்த வால்வ் க்ளோஸ் ஆகும்போது தான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் லப்னு நமக்கு கேட்கும். இப்போ ப்ரெஷர் இன் வென்ட்ரிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் இந்த வால்வ் க்ளோஸ் ஆகிடுது. அப்புறமா இந்த வால்வ் ஆல்ரெடி க்ளோஸ்டாக இருக்கு. ஸோ அப்போ என்னாச்சு? இது ஒரு ரூம் மாதிரி, இந்த ரூமுக்குள்ளே கான்ட்ராக்ட் ஆக ஆக வென்ட்ரிகல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அட் 1 point of time ப்ரெஷர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த வால்வ், அதாவது செமி லூனார் வால்வ், அயோட்டாவில் இருக்கிற வால்வும் பல்மனரி ஆட்ரியில் இருக்கிற செமிலூனார் வால்வும் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் பிளட்? என்ன ஆகும் பிளட் வந்து பல்மனரி ட்ரங்க் ஆர் பல்மனரி, அதாவது அயோட்டாக்கு போயிடும், அங்கேருந்து அங்கே போயிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜும் ஒரு ஒரு இவெண்ட்டும் எழுதும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த எந்த சேம்பர் கான்ட்ராக்ட் ஆகிறது, அந்த சேம்பர் ஓட ரிலேட்டட் வால்வ்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்கும், ஓப்பனில் இருக்கா க்ளோஸ்டில் இருக்கான். ஸோ இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோலோட எண்டில் என்ன ஆகும்? இப்போ என்ன பண்ணிட்டு வென்ட்ரிகல் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகி பிளட்டை வந்து அனுப்பிச்சுடுது இந்த ஓப்பன் செமி லூனார் வால்வ் வழியாக வெளியில் அனுப்பிச்சுடுது, அதாவது பல்மனரி ஆட்ரிக்கும் அயோட்டாக்கும் அனுப்பிச்சுடுது. அப்போ இது என்ன பண்ணும்? இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இது எண்டில் என்ன ஆகும்னா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வால்வ் ஓப்பன்லேயே இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த வால்வ் தாண்டி போன பிளட்டெல்லாம் என்ன ஆகும்? திரும்பி வந்துடும். ஸோ அதனால இது என்ன பண்ணும்? அப்பாடா அந்த வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணிடும்? செமிலூனார் வால்வை வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதையும் ரெட்டில் காமிச்சிருக்கேன்னா இந்த செமிலூனார் வால்வ் வில் க்ளோஸ் அட் தி எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அப்போ தான் இன்னொரு சவுண்ட், என்ன சவுண்ட் வரும்? டப் சவுண்ட் வரும்.
அடுத்ததா நம்ம நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல இந்த கொஞ்சம் இந்த பை சார்ட்டை கார்டியக் சைக்கிளோட பை சார்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை கொஞ்சம் கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு பாக்ஸும் ஒரு ஒரு 0.1 செகண்ட். ஸோ டோட்டல் கார்டியக் சைக்கிள் வந்து 0.8 செகண்ட். ஸோ நான் ஒரு ஒரு பாக்ஸையும் 0.1 செகண்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆரிக்கல் எடுத்துட்டோம்னா உள்ள இருக்கிற சர்க்கிள், ஏஎஸ்னா ஏட்ரியல் சிஸ்டோல். ஸோ இந்த 0.1 ஒரு பாக்ஸ்னா 0.1 செகண்டுக்கு இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ அதோட மீனிங் என்ன, பாக்கி 0.7 செகண்டுக்கு அது ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ 0.1 செகண்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா இந்த 0.8லேருந்து 0.1 மைனஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 0.7 செகண்ட், அப்போ ஏட்ரியம் என்ன பண்ணுவோம், அது பாட்டுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த வென்ட்ரிக்கல் வந்து விஎஸ்னா இந்த ரெட்ல எழுதி இருக்கிறது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ 1, 2, 3 பாக்ஸஸ் இருக்கா, அப்போ 0.3 செகண்ட்ஸ்க்கு வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அப்போ பாக்கி எவ்வளோ இருக்குது, 0.5 செகண்ட். ஸோ அந்த 0.5 செகண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம்னா டீனா டயாஸ்ட்ரால், இது ரெண்டுமே ஆரிக்கலும் வென்ட்ரிகலும் டயாஸ்ட்ரோலில் இருக்குது, இந்த பாக்ஸ்லையும் இந்த பாக்ஸ்லையும் இந்த பாக்ஸ்லையும். ஸோ மொத்தமாக எவ்வளோ பாக்ஸஸ் கவுண்ட் பண்ணினா நமக்கு ரெண்டும் சேர்ந்து ரெண்டு சேம்பரும் சேர்ந்து டயாஸ்ட்ரோலில் இருக்குது, அதாவது ரிலாக்ஸ் பண்ணுறது 1, 2, 3, 4. அப்போ 0.4 செகண்ட்ஸ்க்கு ரெண்டு சேம்பருமே ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து டயாஸ்ட்ரோலில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் வந்து டயாஸ்டோலில் இருக்குது, ஆரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம என்ன இங்கே பார்க்குறோம்னா ஜாயின் டயாஸ்டோலில் 0.4 செகண்ட் ரெண்டு சேம்பருமே இருக்குது, ஆனால் எக்காரணத்து கொண்டும் ரெண்டு சேம்பருமே ஜாயின்ட் சிஸ்டோல் ரெண்டுமே ஒரே அடியாக கான்ட்ராக்ட் ஆகாது. இப்போ இதை ஏன் சொன்னேன்னு அடுத்த ஈவெண்ட்டில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஜாயின்ட் டயாஸ்டோல் அப்படின்னா என்ன, மேலே இருக்கிற சேம்பரும் கீழே இருக்கிற சேம்பரும் ரெண்டுமே என்ன ஆறுது, ரிலாக்ஸ்டாக இருக்கு. ஸோ என்ன ஆறுது, ஏட்ரியல் டயாஸ்டால், ஏட்ரியல் வந்து ஏட்ரியம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது, வென்ட்ரிகுலர் டயாஸ்டால். ஸோ ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகுதுனால இது என்ன சொல்கிறோம், ஜாயின்ட் டயாஸ்டால் சேர்ந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இது எத்தனை செகண்ட்ஸ்க்கு நடக்கும்னு பார்த்தோம், 0.4 செகண்ட்ஸ்க்கு. அப்போ என்ன ஆகும் இந்த டைமில், இது ரிலாக்ஸ் ஆகுது ஏட்ரியா, ஸோ இங்கேருந்து பிளட் என்ன, இங்கே மேலே இருக்கிற சுப்பீரியர் வெனாக்கேவா இன்ஃபீரியர் வெனாக்கேவாலேருந்து பிளட் வந்து ஏட்ரியமுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இங்கே பல்மனரி வெயின்ஸ் மூலமாக இந்த சைடு சேம்பருக்கு லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்து சேரும் பிளட். இந்த வால் ஓப்பனில் இருக்கிறதுனால ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு அப்படியே பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னா இது வந்து பேசிவ் பிளட் ஃப்ளோ, அதாவது இந்த டைமில் ரிலாக்ஸ் ஆகும்போதே அவ்வளோ பிளட் இதில் ட்ரிப் ஆறுது அடுத்த பக்கம், அதாவது வென்ட்ரிகுலர் சேம்பருக்கு. ஆர்டிகுலர் கான்ட்ராக்ஷன் ஆகாமையே பிளட் வந்து ஆரிக்கல்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு போகிறது. ஸோ இதுதான் ஜாயின்ட் டயாஸ்டால். புக்கில் வந்து வெறும் வென்ட்ரிகுலர் டயாஸ்டால் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் இதை வந்து ஒரு பை சார்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அடுத்தது ஹார்ட் சவுண்ட். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஹார்ட் சவுண்ட். ஸோ ஹார்ட் சவுண்டுனா ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன, லப், லாங்கர் டியூரேஷன். எல் ஃபார் லப், எல் ஃபார் லாங்கர் டியூரேஷன். ப்ரொடியூஸ்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஹார்ட் சவுண்டும் வால்வ் க்ளோஸ் ஆனால் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் எந்த வேல் க்ளோஸ் ஆகுது, ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வேல். ஸோ அதனால இந்த பிக்சரில் என்ன ஃபஸ்ட்டு சவுண்ட் லப் வருது, லாங்கர் சவுண்ட். நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டுமே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் போது தான் வந்தது. பிகினிங்கில் லப் சவுண்ட் வரும், செகண்ட் சவுண்ட் என்ன, டப் சவுண்ட். அது வந்து எஸ், ட்ரிபிள் எஸ் ஞாபகம் வச்சுங்க, எஸ் ஃபார் செகண்ட் சவுண்ட், எஸ் ஃபார் ஷார்ட்டர், எஸ் ஃபார் செமிலூனர் வால். செகண்ட் சவுண்ட் இஸ் ஷார்ட்டர் டியூரேஷன், அகெயின் என்ன, க்ளோஸர் ஆஃப் வேல்ஸ். எந்த வேல் க்ளோஸ் ஆகுது, செமிலூனார் வேல். இது வந்து எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் வென்ட்ரிகுலர் சிஸ்டோலில் வரும். ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு வேல்வும் க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஹார்ட் சவுண்ட்னா அப்போ என்ன, ரிதமிக் க்ளோஸர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் வேல்ஸ்னால தான் ஹார்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, தட் இஸ் லப் அண்ட் டப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.